போன தேர்தலில் உண்மையாக இப்போ சரி மாநகர சபை தேர்தல்ன்றதால சரி இதுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே தமிழாக்கள்ன்ற ஒரு புரிந்துணர்வோடு செயற்படலாம்னு நாங்கள் ஊகிச்சா கூட இப்போ நாங்கள் தேசிய அரசியலுக்கு வார நேரம் இல்லாட்டி மாகாண அரசியலுக்கு வார நேரம் கட்டாயம் எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒற்றுமையை காண்பிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஏன்னா அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி கிடைச்சுமே கூட எந்த ஒரு மாற்றத்தையுமே கொண்டு வர முடியாமல் நாங்கள் குற்றம் சொல்கிற ஒரு நிலைமையில் மட்டுமே இருக்கக்கூடிய காலத்தை தான் தாண்டி வந்திருக்கோம். அப்போ அப்படி இருக்கிற நேரம் இப்போ திரு மணிவண்ணன் அவர்களையும் சில குற்றச்சாட்டுகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லை இப்போ இப்போ தமிழரசு கட்சி மூலமாக முன்வைக்கப்படுது. என்னென்னு சொன்னால் அவர் தான் மாநகர மேயராக இருக்கிற நேரம் சில முடிவுகளை தன்னிச்சையாக எடுத்தார். மிக முக்கியமாக இந்த குலத்தை புனரமைக்கிற முடிவுகளாக இருக்கலாம், அது வந்து ஒரு தனிநபர்கிட்ட நிதியை வாங்கி தனியாக அவர் முடிவெடுத்து செஞ்சார். தங்களுக்கு எந்த விஷயங்களையும் சொல்ல இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறது எதேச்சியாக நிறைய முடிவுகள் எடுக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இபிடிபியோட ஆட்சி அமைக்கிறதுக்காக அவர் கலந்தாலோசித்ததுன்ற அந்த மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகளை அவங்க முன்வைக்கிறாங்க. அப்போ இந்த குற்றச்சாட்டுகளை உங்களோட கட்சி சார்பில் இல்லாட்டி திரு மணிவண்ணன் அவர்களோட இணைஞ்சு பயணிக்கிற ஒரு ஆள் என்ற ரீதியில் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது என்னென்னு சொன்னால் இப்போ இப்படி இப்படியோடு சேர்ந்துட்டோம் அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு நாங்கள் அங்கே பெரும்பான்மையோடையும் இல்லை. அப்போ நாங்கள் வந்து மணிவண்ணன் வந்து இப்போ இப்படி இப்படி தனியாக கேட்கல, பொது வழியில் தான் கேட்டார். நான் மேயராக வர்றதுக்கு என்ன ஆதரிங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்கிற 45 எத்தனை கட்சியாக இருக்கிறோமோ அவ்வளோ பேர் டைம் பொது வழியில் கேட்டது, அது எல்லாருமே அறிஞ்ச விஷயம். அப்படி கேட்கல அங்கே இப்போ டிஎன்ஏ வந்து மணிவண்ணன் ஓம்னு சொல்லி ஆதரிக்க போகிறது இல்லை. இப்போ அங்கே தீர்மானித்து கொண்டு இருக்கிறது இப்படி இப்படி தான் ஆதரிக்க இல்லையே. ஆதரிச்சிருந்தா ஏன் இப்படி இப்படி ஆதரிக்குது? அவங்கள ஆதரிக்க மாட்டாங்களேன்னு சொன்னால் நாங்கள் மேயராக இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க, இவே வரக்கூடாதுன்னு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கட்சி அரசியல் இருக்கிறபடியால் தீர்மானிக்கிறது இப்படி இப்படியா இருக்குது. அது எந்த ஒரு சின்ன பிள்ளைக்கும் முழங்குற இது ஈக்குவல் இதுதான் அவங்களுக்கும் சரி. அது இல்லை இவே ஆதரிக்காட்டி அங்கே இப்படி இப்படி ஆதரிக்க போகுது. அதே தான் இப்போ டிஎன்ஏ வந்து நின்றாலும் நாங்கள் ஆதரிக்காமல் போனால் இப்படி இப்படி தான் ஆதரிக்க போகுது. எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு விட்டு கொடுப்புகள் இல்லைன்றபடியால் இப்படி இப்படி ஆதரிக்குது ஒழிக்க. நாங்கள் 2 பேரும் ஒத்து போகாமல் இருந்தால் அது நான் முதல் சொன்ன குறிப்பிட்டது தான், நீங்கள் கொஞ்சம் வருஷம் நாங்கள் கொஞ்சம் வருஷம் இருந்தால் இங்கே இப்படி இப்படி இந்த அவசியம் இல்லை. ஆனால் அது ஒரு அரசியலாக பார்க்கல இவங்க எங்கள்கிட்ட ஒரு விமர்சனத்தை தெரிவிக்கணும்ன்ற இப்படி பிவை ஆதரிச்சு நம்ம ஆதரிச்சிவியோட சேர்ந்து போய் நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம ஒழிய அதை ஒரு விமர்சனத்துக்காண்டி சொல்லி நம்மளே ஒரு ஜதார்த்தத்தை புரிந்து கொண்டால் அப்படி அவங்களோட ஆதரிக்கக்கூடாது. நீங்கள் தமிழ் கட்சியில் ஒன்றா சேர்ந்துருக்கலாம் தானே, சரி எலெக்ஷனை தான் பிரிஞ்சு கேட்டீங்க பிறகு அதை சேர்ந்துருக்கலாம் தானே, அப்படி இல்லை தானே. அப்போ ஒரு விமர்சன அரசியலுக்குள்ளே அவங்கள கொண்டு வராங்களே ஒழிய மற்றபடி தன்னிச்சையாக செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அவன் வெளியில் ஃபண்ட் எடுத்து தான் மணிவண்ணன் வந்து ஃபண்ட் எடுத்து தான் அவர் செய்கிறார் வந்து. அப்போ ஃபண்ட் எடுக்கல கொஞ்சம் இவர் வழி நடத்துறத இருந்தாலும் அவங்க இவ்வளவு கோடியாக போடையில அவங்களோட கொஞ்சம் கதையும் கேட்டால் ஆனால் இவர் வழி நடத்துபவராக இருக்கிறார். அப்போ இவ்வளோ பிரச்சனையும் நீங்கள் சபையில் அப்படி நடந்து கொண்டு இருக்கீங்களே, நீங்கள் அதை சொல்லியிருக்கலாம் நீங்கள் தன்னிச்சையாக செய்கிறீங்க இல்லை என்ன செய்கிறீங்க, அப்படி சபையில் ஒரே சண்டை தானே நடக்குது. அப்போ இக்கெல்லாம் காய்ச்சிருக்கலாம். இப்போ ஒருவர் பதவி விலகினா அப்புறம் அவரை இப்போ சோரடிக்கணும்னு நினச்சா அதில் என்ன இருக்குன்னு சும்மா ஒரு விமர்சன அரசியலுக்கு அவனே அவங்களுக்கு கடைசி அவனாவது செய்கிறானே செய்கிறவனே செய்ய விடுவான் அப்படின்ற யோசனை இல்லைன்றதான் என்ற இது.